हाई स्टूडेंट्स नेक्स्ट नाइन्थ लेसन सेमी कंडक्टर इलेक्ट्रॉनिक्स नेक्स्ट टॉपिक पाती एक्सट्रिंसिक सेमी कंडक्टर अब पाकपो इतना वह पाती इंट्रिंसिक सेमी कंडक्टर अब पातम एक्सट्रिंसिकना सर अब पाती इंप्यूर सेमी कंडक्टर एटे नाम यूस पड़ी से रे टाइप प्रो इम्यूरना इम्यूरीटी आड पड़पर एन टाइप सेमी कंडक्टर पी टाइप सेमी कंडक्टर अब तन तन प्रो फर्स्ट वाट इज इम्यूरीटी अब पारें एक्सट्रिंसिक सेमी कंडक्टरना इट इज नॉट प्यूर ओकेवा नम्बर इम्यूरीटी आड पड़पर इम्यूरीटी आड पड़े प्रासेस नेम ऐम इम्यूरीटी आड पड़ो क्वेश्चन नमुक देवपड़े फर्स्ट कैरियर कॉन्सेंट्रेशन इन एन इंट्रिंसिक सेमी कंडक्टर इज नॉट सफिशिएंट अफेक्टिव डिवाइस एदाद नल्ला डिवाइस नम्म मेक पन्नणुना नमक्कु एन्न तेवै कैरियर कॉन्सेंट्रेशन नमक्कु तेवैयान अलवुक्कु इरुक्कणुम ओकेवा अप्पडि इरुंदा मट्टुम अंत डिवाइस नम्म मेक पन्न मुडियुम अप्पो द कैरियर कॉन्सेंट्रेशन इन एन इंट्रिंसिक सेमी कंडक्टर इज नॉट सफिशिएंट एनफ टू डेवलप एफिशिएंट इलेक्ट्रॉनिक डिवाइसेस ओकेवा और नल्ल एफिशिएंट डिवाइस मेक पन्नुरदुक्कु अंगे इरुक्कर कैरियर कॉन्सेंट्रेशन पत्तल अदनाल नम्म एन्न सेय्यणुम कॉन्सेंट्रेशन इंप्रूव पन्नणुम ओकेवा For increasing carrier concentration, adding impurity atoms. அப்ப இம்பியூரிட்டினா என்ன மாஸ்னா என்ன அப்படினு பார்க்கணும். அதுல ரெண்டு டைப் ஆஃப் இம்பியூரிட்டி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பென்டாவலன்ட் இன்னொன்னு ட்ரைவலன்ட் அப்படினு சொல்றாங்க. பென்டாவலன்ட்னா என்னன்னா குரூப் 5 எலிமெண்ட் ஓகேவா? அதுல வேலன்சி பாத்தீங்கன்னாக்கா 5 ஆ இருக்கும். ட்ரைவலன்ட்னாக்க வேலன்சி வந்து 3 ஆ இருக்கும். சிலிகான் ஜெர்மானியம் இது ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா வேலன்சி 4. அப்ப 4 ஐ விட அதிகமா இருந்தனாக்க 4 விட அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்கிற 4 விட அதிகமான வேலன்ஸ் இருக்கிற அந்த இம்பியூரிட்டி கொண்டு வந்து நீங்கள் அந்த கிறிஸ்டல் லேட்டிஸில் போட்டிங்கனாக்கா நமக்கு என் டைப் செமி கண்டக்டர் கிடைக்கும். அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு செமி கண்டக்டர் கிடைக்கும். அதுவே 3 வேலன்ஸ் இருக்கிற அந்த இம்பியூரிட்டி கொண்டு வந்து சிலிக்கானோட லேட்டிஸ்லேயோ இல்லை ஜெர்மானியத்தோட லேட்டிஸ்லேயோ போட்டிங்கனாக்கா உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். அதாவது பி டைப் செமி கண்டக்டர் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டிஸ் to the intrinsic semiconductor is called doping. அப்ப intrinsic semiconductor ல impurity add பண்ற அந்த process க்கு பேர் doping. அப்ப the impurity atom called dopant அப்படிங்கறாங்க. dopant ஓகேவா? இதுல சிலது donor atom அப்படினு சொல்றாங்க, சிலது acceptor atom அப்படினு சொல்றாங்க. அதலாம் பாத்துக்கோங்க. next இதுல எந்த level ல நம்ம impurity add பண்ணனும் அப்படினு பாத்தீனாக்கா its order is approximately 100 ppm அப்படிங்கறாங்க. 100 ppm னாக்கா parts per million அப்படினு சொல்றாங்க. இந்த ரேஞ்சில தான் அவங்க என்ன செய்றாங்க, டோபண்ட் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேவா? அப்ப வாட் இஸ் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படினு கேட்டாங்க, நீங்க இது எழுதினா போதும். இல்ல வாட் இஸ் டோப்பிங் அப்படினு கேட்டாங்கனா இது எழுதினா போதுமானது. ரைட். அப்ப நெக்ஸ்ட் டாபிக் என்ன சார் அப்படினா n டைப் செமிகண்டக்டர்னா என்ன அப்படினு பார்க்கணும். அப்ப n டைப்னா என்ன? என்னன்னா நெகட்டிவ். நெகட்டிவ் சார்जेस ஆர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அந்த மாதிரி நம்ம அந்த கிறிஸ்டலை நம்ம மேக் பண்ணனும். ஓகேவா? என் டைப் செமி கண்டக்டர் இஸ் அப்டைன்டு பை டோப்பிங் ஏ பியூர் ஜெர்மானியம் கிறிஸ்டல் வித் ஏ டோப்பண்ட் ஃப்ரம் குரூப் 5 பென்டாவேலண்ட்டு எலமெண்ட் லைக் பாஸ்பரஸ், ஆர்சனிக்கு அண்டு ஆன்டிமெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பினா பாஸ்பரஸு, ஏஎஸ்னா ஆர்சனிக்கு, எஸ்பினா ஆன்டிமெனி. ஓகேவா? உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டயக்ராமுக்கும் உள்ளே கொடுத்துருக்குற அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கும் வேறு வேறு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது ஜெர்மானியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒன்று டயக்ராம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா உள்ளே இருக்கிற சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கரெக்டாக எழுதுங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம் நீங்கள் சொன்னாங்க, அதனால் நான் ஜெர்மானியம் கிறிஸ்டலே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதில் ஆர்சனிக் அப்படின்ற இம்பியூரிட்டியை, அதாவது பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டியை நான் அதில் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? த டோப்பண்ட் ஹாஸ் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் டியூரிங் டோப்பிங், 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? அப்போ இதில் இருக்கிற ஆர்சனிக்கில் இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸ் ஆர் கோவலண்ட்லி பாண்டட் வித்து நியர்பை ஜெர்மானி மாட்டம். ஓகேவா? இங்கே இருக்கிற ஜெர்மானி மாட்டத்தோட கோவலன் பாண்டை மேக் பண்ணுது. ரிமைனிங் ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும், அதுதான் எக்ஸஸ் எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டியூரிங் டோப்பிங் எ ஃபியூ ஜெர்மானியம் ஆட்டம்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை குரூப் 5 டோப்பண்ட்டு. குரூப் 5 டோப்பண்ட்டால் நம்ம அதில் டோப் பண்ணிட்டீங்க. The fifth valence electron of the impurity atom will be loosely attached to the nucleus. Okay, and the nucleus order loosely attached இருக்கும். நீங்க இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லயோ இல்ல கொஞ்சம் கம்மியான எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தாலே இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிரும்.
அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற பேண்டு டயக்ராம் பார்த்திங்கனாக்கா இது வந்து உங்களுக்கு தெரியும் இது என்ன பேண்டு, வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வேலன்ஸ் பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். ஓகேவா, இப்போ வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகணும், அதுதான் இஜி அப்படின்ற எனர்ஜி தேவைப்படுது. இப்போ நெக்ஸ்ட் இதில் ஒரு என்ன விஷயம், ஒரு புதுசான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இங்கே வேலன்ஸ் பேண்டில் ஒரு ஹோல் இருக்குது, இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி இங்கே போயிடுச்சு. அப்போ மீதி நிறைய எலக்ட்ரான்ஸ் இங்கே சுற்றிக்கிட்டே இருக்காது. காரணம் என்ன, கண்டக்ஷன் பேண்டில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்னா, இங்கே உள்ளார இந்த கிறிஸ்டலில் இருக்கிற நிறைய இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸ், அதாவது ஆர்சனிக் ஆட்டம்ஸ், இந்த ஆர்சனிக் ஆட்டத்தில் இருக்கிற ஒன்று ஒன்றா எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன ஆகிடுது, இங்கே ஜம்ப் ஆகிட்டு கண்டக்ஷன் பேண்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு பார்த்திங்கனாக்கா டோனர் லெவலில் வந்து கிட்டத்தட்ட எங்கே இருக்கும், கண்டக்ஷன் பேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இதுவே நீங்கள் ட்ரை வேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணிங்கனாக்கா டோனர் லெவல் இங்கே வேலன்ஸ் பேண்டு பக்கத்தில் இருக்கும். ஓகேவா, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் அது வரும், அப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட், எனர்ஜி லெவல் ஆஃப் லூஸ்லி அட்டாச்சு ஃபிஃப்த் எலக்ட்ரான் ஃப்ரம் த டோப்பன்ட்டு இஸ் ஃபார்ம்டு ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட் ஏஜ் அண்ட் இஸ் அண்ட் இட் இஸ் கால்டு டோனர் எனர்ஜி லெவல் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் என்னென்னா டோனர் எனர்ஜி லெவல். ஓகேவா, இங்கே இருக்கிற எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நேராக போய்ட்டு கண்டக்ஷன் பேண்டு பக்கத்தில் லைனாக நிற்கும். ஓகேவா, அந்த மாதிரி நிற்கிறதுக்கு பேர் தான் டோனர் எனர்ஜி லெவல் அப்படின்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அட் ரூம் டெம்பரேச்சர் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளைடு டு த கிறிஸ்டல் த எலக்ட்ரான்ஸ் லீட் டு கண்டக்ட் அப்படின்றாங்க. அப்போ லைட்டாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலோ இல்லை கொஞ்சம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்தாலோ இந்த டோனர் லெவலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும், இட் ட்ரை டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எனர்ஜி எனர்ஜி ரெக்வயர்டு டு எலக்ட்ரான் ஜம்ப் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்டு டு கண்டக்ஷன் பேண்டுஸ். இப்போ ஒரு ஒரு கிறிஸ்டலுக்கும் ஒரு ஒரு மாதிரியான எனர்ஜி தேவைப்படும். ஃபார் சிலிக்கான் 1.1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் நீடடு ஃபார் ஜம்ப் வேலன்ஸ் பேண்டு டு கண்டக்ஷன் பேண்டு. ஃபார் ஜெர்மானியம் 0.7 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் நீடடு ஃபார் ஜம்ப் வேலன்ஸ் பேண்டு டு கண்டக்ஷன் பேண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இன் என் டைப் செமிகண்டக்டர் இஸ் எலக்ட்ரான், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இன் த கிறிஸ்டல் இஸ் ஹோல்ஸ். ஓகேவா, என் டைப் செமிகண்டக்டரில் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸாக இருக்கும். அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வாட் இஸ் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொன்னோம். எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர்னாக்கா அதில் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னோம். இம்ப்யூரிட்டினா என்ன இம்ப்யூரிட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வேலண்ட்டா பென்டா வேலண்ட்டா. ஏன் நம்ம இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணணும், இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறதால நமக்கு என்னென்னலாம் யூசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு இதில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். அதுக்கடுத்தது வாட் இஸ் என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம். என் டைப்னாக்கா எப்படி சொல்லுவோம், அதில் பென்டா வேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணி எக்ஸஸாக எலக்ட்ரான்ஸ் இருந்தாக்கா அதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம், என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்றோம். இதில் குரூப் 5 பென்டா வேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறீங்க. குரூப் 5னா என்னென்னது, பாஸ்பரஸு, ஆர்சனிக்கு அண்டு ஆன்டிமனி, இந்த மாதிரி மூணு பொருட்கள் தான் வந்து பென்டா வேலண்ட்டுன்றாங்க. இதில் டோப்பன்ட்டு ஆட் பண்ணுறீங்க, டோப்பன்ட் ஆட் பண்ணதால் நமக்கு டோனர் லெவல் அப்படின்னு ஒன்று வருது. அந்த டோனர் லெவல் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டக்ஷன் பேண்டுக்கு கீழே இருக்குது. இந்த டயக்ராமும் வரைஞ்சிக்கோங்க, உங்கள் புக்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல அவங்க சிலிக்கான் போட்டிருப்பாங்க, நீ சிலிக்கான் போடாதீங்க, ஜெர்மானியமே போடுங்க. ஏன்னா உங்கள் புக்கில் இருக்கிற தியரி ஜெர்மானியம் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டோனர் எனர்ஜி லெவல்னா என்ன அப்படின்னு சொன்னோம். அதுக்கடுத்தது எனர்ஜி ரெக்வயர் டு ஜம்ப் எலக்ட்ரான் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்டு டு கண்டக்ஷன் பேண்டு சிலிக்கானுக்கு ஜெர்மானியத்துக்கு வேறு வேறு இருக்குன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஹோல்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, இதுக்கு அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கனாக்கா பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கேட்கலாம், இல்லை எக்ஸ்பிளைன் என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு கேட்கலாம். கேட்டாங்கனாக்கா இதை எழுதுங்க, இதுவே போதுமானது 5 மார்க்குக்கு. திரும்ப திரும்ப படித்து பாருங்கள், ஏதாவது டவுட்னா கேளுங்கள். ஓகே, தேங்க்யூ.